ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹில் கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மே மந்தோட கிளான் வார் லீக் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 15 vs 15 வார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்ல முடியும். அதேமாரி நம்ம கிளானில் நடந்த சோதனைகள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சப்ஸ்கிரைபர் டார்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைக் டார்கெட். இதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நாளைக்கே வந்து ஒரு புதுசாக ஒரு புது வீடியோட உங்களோட மீட் பண்ணுறேன். அதேமாரி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி கொஞ்சம் லைக் போட்டு விட்டுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்டேஷன் போகும், நிறையா பேருக்கு வந்து சேரும். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த வாரம் பொறுத்தவரை நான் எவ்வளோ ஸ்டார்ஸ் அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா 14 அட்டாக் பண்ணி 27 ஸ்டார் அடித்தோம். அண்ட் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்டார் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13 அட்டாக் யூஸ் பண்ணி 25 ஸ்டார்ஸ் வந்து அடிச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியும். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோன்னே சொல்ல முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, நம்ம வளவளன்னு பேசாமல் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க பேஸ்லேருந்து, நம்ம அட்டாக் பண்ண பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்குறோம், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. அண்ட் புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா புது புது கண்டென்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, இந்த பேஸை பூரா ட்ரிப்பிள் அடிக்காமல் விட்டு நீங்கள் வந்து நிறையா பேர் வந்து சில பல மிஸ்டேக்னால பார்த்தீங்கன்னா இந்த பேஸை வந்து நம்மளால் ட்ரிப்பிள் அடிக்க முடியலன்னு சொல்ல முடியும். நான் எடுத்துகிட்டு போன காம்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோரகன் அண்ட் பிசார்ட் அண்ட் லூன்ஸ் எடுத்துகிட்டு போய் தான் இந்த பேஸை வந்து ட்ரிப்பிள் போகலான்னு சூப்பராக வந்து பிளான் பண்ணிட்டுலாம் போனேன். கடைசியில் வந்து சில பல சொதப்பல்னால வந்து அட்டாக் வந்து ட்ரிப்பிள் போட முடியல. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளிம்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லாவா லூன் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லாவா பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிளிம்பை ட்ராப் பண்ணேன். அந்த பிளிம்ப் வந்து டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனோன்னா ஒன் ஆஃப் தி இன்விசிபிள் ஃபில் இன்விசிபிள் ஸ்பெல் ஒன் ஆஃப் தி ரேஞ்ச் ஸ்பெல் வந்து போட்டுவிட்டேன். கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா இன்விசிபிள் ஸ்பெல்லையும் வந்து போட்டுவிட்டு பிசார்டை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொல்ல முடியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான வேல்யூன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து 15% கிட்ட எடுத்திருப்பேன். இருந்த ரெண்டு இன்விசிபிள் ஸ்பெல்லையும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன்னே சொல்ல முடியும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து குயினை வந்து சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்விசிபிளை வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து சிசிலேருந்து வந்த டிராகனை வந்து ஒரு சைடு ஒரு கார்னருக்கு வந்து புஷ் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கி லூனை ட்ராப் பண்ணிவிட்டு பின்னாடியே வந்து நம்மளோட குயினை வந்து ட்ராப் பண்ணி விட்டேன். ஓகே, குயினை ட்ராப் பண்ணி விட்டோன்னா நம்மளோட அட்டாக் வந்து ப்ரொசீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு எலக்ட்ரோ டிராகனை யூஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நான் அந்த சைடில் உள்ள பில்டிங் ட்ராஷ் பில்டிங்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், என்னான்னு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து அட்டாக்லாம் வந்து சூப்பராக போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ஷியலாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஈகிள் ஆட்ரி ஷார்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வார்டன் எபிலிட்டியை வந்து ஏர்லியாகவே போட்டு விட்டேன். போட்டு விட்டோன்னா நம்மளுக்கு வந்து அட்டாக் வந்து சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து குயினு சமையல் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தது. குயினோட ஹெல்த் வந்து ட்ராப் ஆகனால இன்விசிபிள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த குயினை வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி வந்து ஹோல்ட் பண்ண பார்த்தேன். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா குயினோட எபிலிட்டி வந்து பாப் டவுன் பண்ணிக்கிட்டுனே சொல்ல முடியும். ஓகே, இந்த இடத்துல வந்து ஏர் ஸ்வீப்பர் ஒரு குயினு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் நின்றுக்கிட்டு ஒரு தரமான இந்த பேஸுக்கு வந்து டிஃபென்ஸ் பண்ணி கொடுத்துச்சுன்னே சொல்ல முடியும். இந்த இடத்த பொறுத்தவரையில் அந்த இடத்துல பஞ்ச் ஆஃப் எலக்ட்ரோ டிராகன் இருக்குது, எப்படி செத்துச்சுனே தெரியலன்னு சொல்ல முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50வது லெவல் குயின் வந்து ஓப்பினே சொல்லுவாங்க கைஸ். அந்த இடத்துல ஒரு தரமான வேல்யூ எடுத்து கொடுத்துச்சு நம்ம பேஸை பொறுத்தவரை. இந்த பேஸை பொறுத்தவரை நான் இருக்கிற கடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வந்து ஈஸியாக ட்ரிப்பிள் போட்டலான்னு வந்து போயிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வந்து ட்ரிப்பிளில் முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 71% முடிஞ்சிட்டு ஓகே வார்டன் இருந்தது. அதையும் வந்து நான் வந்து கடுப்பில் வந்து சரௌண்டர் கொடுத்து நான் வந்து வெளில விட்டேன். நம்ம தான் வந்து 2 ஸ்டார் போட்டிருந்தோம், நம்மளோட டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து 3 ஸ்டார் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அந்த அட்டாக்லாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட்லேருந்து வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு போகலாம். நம்ம வந்து 15 பேஸில் வந்து ஒருத்தவங்க வந்து ஈஸியாக வந்து ட்ரிப்பிள் போட்டிருந்தாங்க. அட்டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆல் 11 அண்ட் டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா டவுன் ஆல் 10. இவங்க வந்து என்ன அட்டாக் ஸ்ட்ராட்ஜி காம்போவில் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பிசார் ட்ராக் எலக்ட்ரோ டிராகன் லூன்னு சொல்லலாம். இதெல்லாம் அட்டாக் ஸ்ட்ராட்ஜி நானாக பேர் வைக்கிறது, நீங்களாக வந்து சர்ச் பண்ணிலாம் வந்து பார்க்காதீங்க. முதல் ஸ்டெப்பாக வந்து பிளிம்பை ட்ராப் பண்ணி வந்து டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இன்விசிபிள் பெல் இருந்த ரெண்டு க்ளோன்ஸ் பில்லையும் போட்டு விட்டு நம்மளோட மேஜிக்கல் பிளிசார்டை வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஸ்பெல்லை வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பேஸ்னால நம்மளுக்கு வந்து டிஃபென்ஸ்லாம் நெருக்கி நெருக்கி கட்டியிருக்கனால அந்த இடத்துல ஒரு ஹியூஜான வேல்யூன்னு சொல்ல முடியும். ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா இன்விசிபிளும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டு பிளிசார்டு அண்ட் மேஜிக்கல் பிளிசார்டை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த கோர் கம்பார்ட்மெண்ட்டை பாருங்கள்,
ஒன்றுமே இல்லை, எந்த டிஃபென்சிவ் பில்டிங்கும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டிராகனுக்காக வந்து ஒரு பார்த்திங் ரெடி பண்ணும், அதுக்காக ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோ டிராகன் அட் 6:00 அண்ட் ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோ டிராகன் அட் 2:00 ஒரு பார்த்திங் ரெடி பண்ணுறாங்க. அது வந்து கரெக்டாக வந்து 3:00 வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அந்த எலக்ட்ரோ டிராகனை. அதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் தி லூன் முன்னாடியே இருந்த எல்லா லூன்ஸையும் வந்து ட்ராப் பண்ணி விட்டாங்க. அது பின்னாடியே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டிராகனை வந்து ட்ராப் பண்ணி விட்டாங்க. எதுக்காக லூனை வந்து முன்னாடி ட்ராப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரோ டிராகனை முன்னாடி உள்ள மைன்ஸ்லேருந்து வந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக முன்னாடி லூன்ஸ் வந்து ட்ராப் பண்ணோம். அதேமாதிரி பிளாக் மைன்னா வந்து ட்ரிகர் ஆகும். அதுக்காக நம்ம எலக்ட்ரோ டிராகனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லூன்ஸ் வந்து முன்னாடி ட்ராப் பண்ணுறோம். ஓகே, அதேமாரி அட்டாக் வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. அண்ட் கிங்கு வந்து நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ணியே வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி ஃப்ரீ ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தரமான இடத்துல வந்து அந்த ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். இந்த அட்டாக்கை வந்து பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ட்ரிப்பிள் அடிச்சிருக்காங்க. வின் கண்டிஷன் வரைக்கும் வந்து எந்த டிஃபென்ஸோ கீ டிஃபென்ஸையும் வந்து மேஜிக்கல் பிளிசர்லேயே வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இந்த அட்டாக்கை வந்து சூப்பராக வந்து ட்ரிப்பிள் போட்டு முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஓகே, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ட்ரிப்புள் போட்டிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, டக்கு டக்குன்னு வந்து நம்ம கை தவறி பார்த்தீங்கன்னா கண்ணாமண்ணு வெளில போயிடுது. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்துல், நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ட்ரிப்பிள் போட்டிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து என்ன காம்போ போகிறாங்க பார்த்தீங்கன்னா கிளாசிக் எலக்ட்ரோ டிராகன் காம்போவில் தான் வந்து போகிறாங்க. இது வந்து ஜாப்னே சொல்லலாம், ஜாப் எலக்ட்ரோ டிராகன் லூன் ஜாப் லூன் எலக்ட்ரோ டிராகன் சொல்லலாம். நம்ம வந்த வார்த்தையெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு அட்டாக் ஸ்டேஜ் பேர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள டிஃபென்ஸே வந்து மெயினாக வந்து டேமேஜ் பண்ணுற அளவு, பார்ஷியலாக டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணிக்கோங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஈகிளாட்ரியே வந்து சேர்த்து டேமேஜ் பண்ணுறாங்களே, அந்தமாரி பக்கத்தில் உள்ள எவ்வளோ டிஃபென்ஸ் நீங்கள் வந்து என்ன டிஃபென்ஸ் இருந்தாலும் சேர்த்து வந்து டேமேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அட்டாக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து செயின் லைட்டிங் பற்றி ஒரு நல்ல வேல்யூ வந்து எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி ரெண்டு எலக்ட்ரோ டிராகன் வச்சு 12:00 அண்ட் 3:00 ஒரு தரமான ஃபனல் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 1-2 வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ டிராகன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பலூன்ஸ் ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் வந்து முதலே வந்து பார்த்திங்கன்னா பலூன்ஸை ட்ராப் பண்ணி பின்னாடியே வந்து எலக்ட்ரோ டிராகனை வந்து ட்ராப் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல இவங்க பண்ண மிஸ்டேக்கை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பண்ணாதீங்க. ஓகே, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒன் ஆஃப் தி ரேஞ்ச் பெல், அதுக்கப்புறம் கோருக்கு போன எலக்ட்ரோ டிராகன் பலூன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ரேஞ்ச் பெல். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜான வேல்யூ. நம்ம கையில் வந்து கிங்கு குயின் இருக்கும். அந்த கிங்கு குயினை வந்து கரெக்டாக வந்து ஒரு 9:00 ஒன் ஆஃப் தி கிங்கை ட்ராப் பண்ணி விட்டாங்கன்னு சொல்ல முடியும். கிங்கு அண்ட் குயினை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:00 வந்து ட்ராப் பண்ணி விட்டாங்க. இந்த அட்டாக் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ட்ரிப் வித் கிங்கு குயினோட எபிலிட்டியோட இந்த அட்டாக் வந்து சூப்பராக வந்து 3 கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இந்த அட்டாக்கை வந்து நமக்கு வந்து நம்ம கிளானுக்காக வந்து 3 வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளிம்ப் வேறு டொனேட் பண்ணி விட்ருக்காங்க. நம்ம வந்து அடுத்த அட்டாக் அடுத்த டே 2 வந்து சூப்பராக வந்து அட்டாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ங்கிற 2 அக்கௌண்ட்லேருந்து சூப்பராக வந்து இந்த பேஸை வந்து ட்ரிப்பிள் கிளியர் பண்ணியிருந்தாங்க. முதல் ஸ்டெப்பாக வந்து நம்மளோட ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோ டிராகனை ட்ராப் பண்ணி விட்டு சிசி புல் வந்து புல் பண்ணிக்கிட்டாங்க. சிசியை புல் பண்ணாங்கன்னே சொல்ல முடியும். அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா 2 வந்து லூட் அவுட் ஆச்சு. அந்த டிராகனை வந்து கில் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னருக்கு வந்து நம்மளோட அந்த டிராகனை வந்து புஷ் பண்ணிட்டு வந்தாங்கன்னே சொல்ல முடியும். கரெக்டாக வந்து 3:00 சைடில் வந்து புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லூன் அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ டிராகன் பிளிம்பை ட்ராப் பண்ணி பிளிம்பில் வந்து லூன்ஸ் இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோன் பண்ணி விட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹியூஜான வேல்யூ கிடைக்கும். அதேமாதிரி டிஃபென்ஸையும் நெருக்கி தான் கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல எப்படி வேல்யூ கிடைக்கும்னு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு ஆஃப் தி ரேஞ்ச் பேல் டபுள் க்ளோனை வந்து போட்டுவிட்டாங்க. நம்ம கையில் இன்னும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பெல் இருக்குது. அண்ட் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிளிம்பர் டிஸ்ட்ராய் ஆனோடனே அந்த டெட் டேமேஜில் வந்து டவுனால் லைட்டாக டேமேஜ் ஆகிச்சு. அதேமாதிரி க்ளோன்லாம் போட்டு விட்டோடனே நம்மளோட பலூன் சூப்பராக வந்து அந்த டவுனால் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியும். இன்னும் வின் கண்டிஷனை குறைக்க ஒன் ஆஃப் தி ஈகிள் ஆர்டர் இருக்குது. அண்ட் கீ டிஃபென்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணியாச்சுன்னு சொல்ல முடியும். கிங்கு குயினை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவுட்டர் பில்டிங் ட்ராஷ் பில்டிங் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இறக்கி விட்டாங்க. அந்த கிங்கு குயினையும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்ல முடியும். நான் அந்த இடத்துல வந்து நீங்கள் தேவைப்பட்ட அந்த கிங்கு குயினை ட்ராப் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணாதீங்க. ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேஸை வந்து தரமாக ட்ரிப்பிள் கிளியர் பண்ணி நமக்கு நம்ம கிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எடுத்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஓகே ஓகே ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் மற்ற எல்லாரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டார்ஸ் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-2, அதுக்கப்புறம் 1-1 எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிளானில் வந்து ஒரு
டூ ஸ்டார்ஸ் எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா கிளான் வார் லீக்லேயும் வந்து ஜெயிக்க முடியும், ஓகேங்களா? அதேமாரி நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறையா வீடியோஸ் அண்ட் யூடியூப்பில் கண்டென்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணிடுங்க. அதேமாதிரி நம்ம வந்து டே டூ வார பொறுத்தவரை லெவல் 19 கிளானோட நமக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லணும். அதேமாரி நம்ம ஃபஸ்ட்டு வாரம் ஜெயித்த மாதிரி நம்ம வந்து செகண்ட் வாரையும் வந்து அட்டாக் பண்ணி தம்சப் பண்ணி ஜெயிக்கிறோம், ஓகே? நம்ம டேஷ்போர்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்கும். அதேமாதிரி 37 ஸ்டார் டோட்டல் டிஸ்ட்ராக்ஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 1114 டேமேஜில் இருக்கும். ஓகே இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதேமாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நமக்கு அவங்க சேனலுக்கு சப்போர்ட் வேணுன்றக்காக நம்ம சேனலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த சேனலில் போய் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் கம்யூனிட்டியை க்ரோ பண்ணணும்னா கிளாஷ் ஆஃப் கிளான் கம்யூனிட்டியை மறக்காமல் வந்து சின்ன சின்ன சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பெரிய பெரிய சேனல்லாம் நம்மளோட தமிழ் கம்யூனிட்டியை வந்து க்ரோ பண்ண முடியும்னு சொல்ல முடியும். அதேமாரி அந்த சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ். பாய் கைஸ், பாய் 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 பாய்.